பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே சங்கீதம் 33:4 வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு அருமையான இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உத்தமமான வார்த்தைகள், சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். எத்தனையோ புஸ்தகங்கள் இந்த நாட்களிலே காணப்பட்டாலும் வேதம் அது விலையேற பெற்ற பொக்கிஷம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமாய் காணப்படுகிறது, அது சத்தியம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டுமாம். அப்பொழுது அது ஜோடி இல்லாது இராது. கர்த்தருடைய வார்த்தை, அதை ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய செய்கையெல்லாம் அது உத்தமமாய் காணப்படும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உத்தமமான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசித்து அனுதினமும் தியானிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை சத்தியம் நிறைந்த வாழ்க்கையாக, உத்தமமான வாழ்க்கையாக மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின்படி சத்தியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை வாழ, சத்தியத்திற்கு செவி கொடுக்க, சத்தியத்தை வாசித்து சத்தியத்தை தியானிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.